ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர் வியூ. முத்தழகு அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அஞ்சலி சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்வேதா தன்னோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வேதாவோட வரகாப்பு முடிஞ்சு எந்திரிச்சதுக்கப்புறம் அதே மேடையிலே முத்தழகு பூமியை உட்கார வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ஸ்வேதா ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த மேடையில் உட்காரணும்னா அஞ்சலி மட்டும்தான் உட்காரணும், முத்தழகு உட்காரணும்னா எனக்கு அந்த வரகாப்பே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அஞ்சலிக்கு சப்போர்ட்டா ஸ்வேதா பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் பேசுறாங்க. ஆனா யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே பூமி இருந்துட்டு, என் பொண்டாட்டி முத்தழகு இல்லாத இடத்துல, மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இங்க இருக்கணும், அப்படி ஒன்னும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலி சொல்லி கொடுத்தது மாதிரியே பிளானை சக்சஸா நிறைவேற்றுறாங்க. ரூமுக்குள்ள போறாங்க, அமுதன்ட்ட போய் டைவர்ஸ் நோட்டை கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு அமுதன் கேக்குறாங்க. அதுக்கு ஸ்வேதா இருந்துட்டு, நம்மளோட டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறாங்க. உடனே அமுதன் அதிர்ச்சியாக, என்ன பாக்குறீங்க, புரியலையா, என்னைக்கு அஞ்சலியோட கேஸ் இங்க கோர்ட்டுக்கு வருதோ அப்ப நம்ம கேஸும் சேர்ந்து வரும். இனிமே நான் உங்க கூட வாழ தயாரல்ல, நானும் உங்களை டைவர்ஸ் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் என் குழந்தை பிறந்தாலும் உங்க கண்ணிலே காமிக்க மாட்டேன் அப்படின்னு குண்ட தூக்கி போடுறாங்க. அஞ்சலி முத்தழகு வாழ்க்கையத்தையும் கெடுக்கிறானா, ஸ்வேதா வாழ்க்கையும் கெடுக்கிறா அப்படிங்கறது தெரியாம முட்டாள்தனமா ஸ்வேதா அங்கே அஞ்சலிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. முத்தழகும் கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வேதா அஞ்சலி எல்லாம் அப்படியே செம்ம காண்டாக போறாங்க. இனிமே தான் முத்தழகுக்கு கடும் போராட்டம் தான் வாழ்க்கையில் நடக்க போகுது. கண்டிப்பா அவங்களுக்கு பக்கபலமா ஈசன் துணை இருக்கும். உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.